ஹே செலபடிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த ஜாமோடைய நெக்ஸ்ட் பாட்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாண்டிச்சேரி குயின் 2.0 சேனலில் நியூவாக ரிலீஸ் ஆன ஒரு தாய் ட்ராமா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி தி டெட்லி அஃபேர் அப்படின்ற ஒரு சூப்பரான ட்ராமா பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோட் லாஸ்ட்லேருந்து கொஞ்சம் முந்தனை காமிக்கிறாங்க. ஹீரோ போயிட்டு தூங்குவான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கனவில் வருவாங்க. ஸோ அந்த ஹிஸ்டோரிக்கல் பீரியடில் இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு பிரின்ஸ் உங்களை வந்துட்டு காப்பாற்றி கூட்டு வந்தாங்க இல்லையா, அந்த நாகினி நீங்க லவ் பண்றியான்னு கேக்க, அப்படி ஒண்ணு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, அவன் என்னுடைய உயிரை காப்பாத்திருக்கா, சோ அதனால அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளஸ் வந்துட்டு அது மட்டும் இல்லாம என்னுடைய அப்பா வந்துட்டு அந்த ரிச்சா வந்துட்டு அதாவது அந்த இன்னொரு நாட்டு இளவரசியை என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு, அது என்னுடைய மக்களுக்காக நான் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிடுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே நம்ம நாகினி என்ன பண்றாங்க, ஹீரோ கிட்ட வராங்க. சோ ஹீரோவை பார்த்து என்ன இப்ப கூட கனவுல அவளோட நினைப்பு தானே அப்படின்னு சொல்ல ஹீரோ வெளியே வந்து இந்த மாதிரி நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, தயவு செஞ்சு எங்க எல்லாருமே மன்னிச்சிடு, நாங்க எல்லாம் தப்பு தான் பண்ணிட்டோம், ஆனா அதை கொஞ்சம் தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு நாகினி கிட்ட நம்ம ஹீரோ கேட்க, ஆனா நம்ம நாகினி என்ன சொல்றாங்க, எல்லாரையும் பழி வாங்குவேன் வச்சு செய்வேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம நாகினி கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் ஹீரோடைய கனவு போல இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ எப்பயும் போல எழுந்திரிச்சு போலீஸ்காரன் புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கனவு கிடையாது, நிஜமா நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா ஹீரோ அப்பத்துல இருந்து தூக்க தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற மாதிரி நம்ம காமிக்கிறாங்க. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி நாகினி என்ன பண்றாங்க, லாஸ்டா நம்ம ஹீரோடைய அப்பாவை போட்டு தண்ணி எல்லாம் ஃபர்ஸ்ட் கொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகினி என்ன பண்றாங்க, ஹீரோடைய அப்பா கிட்ட வந்து உன்ன நான் இன்னைக்கு போட்டு தள்ள போறேன், உன்னுடைய டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல, நீ என்ன கூட எது வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என் பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, ஆனா நாகினி கண்டிப்பா அது மட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டு நாகினி என்ன பண்ணாங்க, அப்படியே ஒரு பெரிய பாம்பா மாறி கரெக்டா நம்ம ஹீரோடைய அப்பா வந்துட்டு போட்டு தள்ளலாம்னு பார்க்கக்குள்ள சரியா அந்த இடத்துக்கு இன்னொரு ஒரு பாம்பு வந்து நம்ம நாகினியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. யாரா இந்த பாம்புன்னு சொல்லிட்டு நாகினிக்கே ஒரு மாறி ஆயிடுது. இப்ப நாகினி அப்படியே மனுஷ ரூபத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது வந்துட்டு நார்மல் ஆகி யாரு நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டே உடையுது. ஆக்சுவலி இந்த பாட்டிமா இருக்காங்க இல்லையா, அவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம நாகினியுடைய அம்மா, நமக்கு தான் அவங்க பாட்டிமா, ஆனா நாகினிக்கு அவங்க தான் அம்மா. சோ நாகினியை பார்த்து இந்த மாதிரி நான் தான் அவனுடைய அம்மா, இந்த மாதிரி நீ வெஞ்சன் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகினிட்ட சொல்ல, ஆனா நாகினி என்ன சொல்றாங்க, போய் சொல்லாதீங்க, நீங்க இன்னும் என்னுடைய அம்மா எல்லாம் ஒன்றும் கிடையாது, யாரோ ஒருத்தவங்க வந்தீங்க நீங்க என்னோட அம்மான்னு சொல்றீங்களா, நான் இவனை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு நாகினி மறுபடியும் பாம்பா மாதிரி கொத்தலான்னு பார்க்க, ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா நாகினியுடைய அம்மா அங்க வந்து நாகினியை கூட்டிட்டு போட, இப்ப ஹீரோடைய அம்மா பார்த்துட்டு சொல்றாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்க, இவ்வளவு நேரம் எங்கம்மா போனேன், இவ்வளவு பெரிய சீன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஹீரோடைய அம்மா கிட்ட அதாவது அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த நாகினி ரொம்ப வந்துட்டு ஆக்ரோஷமா இருக்கா அப்படின்னு சொல்ல, இப்ப கூட்டு வந்து நம்ம நாகினியுடைய அம்மா என்ன சொல்றாங்க, இங்க பாரு உண்மையா தான் சொல்றேன், நீ தான் வந்துட்டு என்னுடைய பொண்ணு, நான் தான் உன்னுடைய அம்மா, ஆக்சுவலி உனக்கு நான் வந்துட்டு பேர்த் கொடுத்துட்டு, அதாவது உன்னை வந்துட்டு நம்ம நான் பாம்பங்களா முட்டையில இருந்தே வரும், ஸோ அந்த மாதிரி பேர்த் கொடுத்துட்டு சாப்பாடுக்காக வெளியே வரப்ப ஒரு வேடன் வந்துட்டு என்னை வந்துட்டு சாகடிச்சிட்டான், ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு உன்னுடைய அப்பா தான் உன்னை பார்த்துக்கிட்டாரு, அதுக்கப்புறமா அவருமே வந்துட்டு இறந்துட்டாரு. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோ, கர்மான்றது மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மள மாதிரி பாம்புகளுக்கும் உண்டு தான். ஸோ நீ வந்துட்டு இந்த மாதிரி கெட்ட காரியங்களை பண்ணிக்கிட்டே இருந்தனா கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்துலன்னு சொல்லிட்டு உனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதுவே கிடைக்காது, மனுஷ ஒரு இதுவுமே உனக்கு கிடைக்காதுன்னு சொல்ல நாகினி என்ன சொல்றாங்க, 500 வருஷமா நான் அடைஞ்சிருந்தேன், அப்பெல்லாம் என் வந்துட்டு என்னோட வழி எனக்கு யாருக்குமே தெரியலையா, என்ன நான் கண்டிப்பா என்னோட வெஞ்சன்ஸை நான் தீத்தே முடிப்பேன்னு சொல்லிட்டு நாகினி சொல்ல, ஆனா நம்ம பாட்டிமா என்ன சொல்றாங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாதம்மா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, நம்ம அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம்னு சொல்ல, ஆனா நாகினி கண்டிப்பா முடியாது, என்னுடைய காதலுடைய வழியை நான் எங்க போய் தீத்துக்கிட்டு அழுவேன், நான் அவங்கள வந்துட்டு பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு நாகினி என்ன பண்ணாங்க, உன் அம்மாவும் ஏத்துக்க முடியாது, ஹீரோவும் நான் விட மாட்டேன், ஹீரோடைய ஃபேமிலியும் நான் விட மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, இப்போ ஹீரோடைய அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கனால ரிச்சாவுடைய அப்பா தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிசினஸ் டேக் கேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய அப்பா வந்துட்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல் ப்ராஜெக்டாவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இவர் இருக்காங்களே நாகினியுடைய அங்கிள், ஸோ அவர்கிட்ட வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நம்ம இவங்க ஹீரோடைய அப்பா வந்துட்டு பேசியிருப்பாரு, ஒரு இடத்த ஒன்று வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஆனா அந்த ஹீரோடைய அப்பா கொஞ்சம் உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டலில் போனதுனால இவர் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நடத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம நாகினியுடைய வீட்டுக்கு வர உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார் இல்லையா அங்கிள் கிட்ட, அங்கிள் கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்காக உங்களுடைய கொஞ்சம் லேண்ட் வேணும்னு சொல்ல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவர் அங்கிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன்றாரு, உடனே கன்னெல்லாம் காமிச்சு மிரட்டிட்டு இருக்கான் ஆளு, இந்த மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட் சொல்ற இதை விடவும் அதிக காசு நான் உனக்கு தரேன், ஒழுங்கா ஒத்துக்கோ, என்னுடைய கார்டுன்னு சொல்லிட்டு கார்டை கரெக்டா அங்கிள் கிட்ட கொடுக்க, அங்கிளுக்கும் இதுக்கு சம்மதம்ல இருக்கு வாங்கலாம்னு ட்ரை பண்ணக்குள்ள கரெக்டா அதை எடுத்துக்க நம்ம நாகினி வந்துடுறாங்க, என்னோட அங்கிளுக்கு அதெல்லாம் இஷ்டம் கிடையாது, நாங்க எங்களுடைய லேண்டை உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏமா என்னமா ஆச்சு, எப்போ வேற எங்கிட்ட உரண்டு இருக்கதான் உனக்கு வேலையா, ப்ளீஸ்மா கொடுமான்னு சொல்லிட்டு நம்ம நாகினி கிட்ட ஃபிளட் பண்றாரு மறுபடியும். ஆனா எப்பயும் போல நம்ம நாகினி என்ன பண்ணாங்க, மூக்கொடிச்சு பேசிடுறாங்க, இந்த மாதிரி என்னுடைய நிலத்தை நான் கொடுக்குற மாதிரி இல்லை, எங்க அங்கிளும் கொடுக்குற மாதிரி இல்லை, உன் மேல வந்துட்டு நிறைய கேஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அனிமல் அட்டாக் பண்ணேன்னு சொல்லிட்டு அதை முதல்ல கிளியர் பண்ணிட்டு வான்னு சொல்றாங்க. ஏன்னா வந்துட்டு தப்பு பண்ணலன்னா தானே கிளியர் பண்ணுவான், அவன் தான் தப்பு பண்ணியிருக்கா இல்லையா, புலம்பிக்கிட்டே ஓச்சு இந்த லேண்ட் நம்ம கிடைக்காது போல இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல போவேன். நாகினி
இவனை இது வரைக்கும் விட்டு வச்சதே தப்பு, அதனால வந்துட்டு இவனை சாகடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பாம்பங்களை என்ன பண்றாங்க, போற வழியில அதை நம்ம ரிச்சாவுடைய அப்பா வந்துட்டு போயிட்டு இருக்காக்குள்ள அவருடைய காருக்கு ஆப்போசிட்ல மரத்துல இருந்து கீழே விழுற மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏற்பாடு பண்றாங்க. ரிச்சா அப்பாவுடைய செக்ரட்டரி என்ன பண்றான், காருக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு விழுந்துச்சேன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி வந்து பார்த்தா ஏகப்பட்ட பாம்பு இருக்கு. அவ்வளவுதான், கரெக்டா நம்ம ரிச்சாவுடைய அப்பா வெளியே வந்தாரு, அவருக்கு தான் பாம்புனா சுத்தமா பிடிக்காதாச்சு. அவர் என்ன பண்றாரு, ஷூட்டு ஷூட்டுன்னு சொல்லிட்டு எல்லா பாம்பையும் சுட்டு கொண்டுறாரு. அவ்வளவுதான், இது நம்ம நாகினிக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒய்யால என்னுடைய சர்வெண்ட்டுங்களே நீ கொண்டுட்டியா, உன்னுடைய டைம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு தாண்டா உனக்கு எம கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகினி டார்கெட்டை வச்சுட்டு அன்னைக்கு நைட்டே ரிச்சாவுடைய அப்பாவை போட்டு தள்ளலாம்னு சொல்லிட்டு ரிச்சாவுடைய வீட்டுக்கும் போயிடுறாங்க. மனுஷன் சம போதையில் இருக்காரு போல இருக்கு, செம்மையா வந்துட்டு பாட்டுலாம் வச்சு கேட்டுட்டு இருக்கா. நம்ம நாகினி வராங்க, வந்து அவருக்கு வந்துட்டு சுத்தமா அடையாளமே தெரியல, ஒரு மாதிரி சம போதையில இருக்காங்க. யாரு நீ அப்படின்னு சொல்ல, நான் தான் அன்யாவதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகினி சொல்ல, அன்யாவதியா யாருமா நீ, அதுவும் இல்லாம ஒயிட் கலர் ஹேர்லாம் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் ஒரு பாம்புடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை போட்டு தள்ள போறேன்னு சொல்ல, கரெக்டா நம்ம ரிச்சாவுடைய அப்பா என்ன பண்றாரு, கன்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு போகல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாகினி வைக்கிறாங்க ஒன்னு செவ்வல்ல, யாருகிட்ட கண்ணை காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாதிமா நாகமா மாறி கரெக்டா ரிச்சாவுடைய அப்பாவை போட்டு தள்ளான்னு பாக்குறப்ப ரிச்சா அந்த வீட்டுக்கு வந்ததா ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய அப்பாவோட ரூமுக்கு போவ, நம்ம நாகினி கரெக்டா ரிச்சாவுடைய அப்பாவை கழுத்து புடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. கரெக்டா ரிச்சா அந்த இடத்துக்கு வந்தரா, இப்ப ரிச்சாவுடைய அப்பா அம்மா இங்க வந்து போயிடுமா, இது வந்து ஏதோ ஒரு பெரிய பாம்புமா ஜந்துமா போயிடுமா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா ரிச்சா எப்படி அவங்க அப்பா வீட்டு போவா, அவ கையில இருக்க இல்லையா அந்த மோதிரம், அதோடைய பவரை காமிக்கிறா பாருங்க. பொண்ணை நாகினி ஃபுல்லா மாறிடுறாங்க பாம்பாவே. பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து நம்ம நாகினி போறப்ப ஆனா வந்தது வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போலாமேன்னு சொல்லிட்டு ரிச்சாவுடைய அப்பாவுடைய மூஞ்சிலே வந்து பாத்தீங்கன்னா விஷத்தை கக்கிட்டு நம்ம நாகினி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் போலீஸ்காரங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி ஊரை சுத்தி போயிட்டு இருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு சாமியார் ஒருத்தவங்க வந்திருக்காங்க போல இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு இது ஒரு பொம்பளை சாமியார், இவங்க ஏமாத்து கும்பல் சேர்ந்தவங்க. அதாவது வந்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் சாமியாருங்களாம் முளைப்பாங்க இல்லையோ, அந்த மாதிரிதான் இவங்களும். சோ இவங்க என்னன்னா, இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய உடம்புல அந்த பாம்பு பாம்புடைய கடவுள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மக்களை ஏமாத்தி காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னெல்லாம் பண்றாங்க பாருன்னு சொல்லி, இப்ப அந்த கூட்டத்தில் தான் நம்ம நாகினியுடைய அசிஸ்டன்ட் ரெட் கலர் பாம்பு இருக்காங்க. ஹீரோ வரதை பார்த்து ரெட் பாம்பு அங்க வந்து கிளம்பிடுறான். ஹீரோ இப்ப எல்லாருக்கிட்டையுமே நீங்க பண்றதுலாம் ரொம்ப தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க போங்கன்னு சொல்ல, ஆனா அந்த கும்பல என்ன பண்ணிடுறாங்க, நீ யார் இதெல்லாம் சொல்றதுக்கு, ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோவையே வந்துட்டு துரத்தி வச்சு விட்டுட்டு இப்ப அந்த கும்பல் அதான் அந்த போலி கும்பல் என்ன பண்றாங்க, எவ்வளவு நீ காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி காசு சம்பாரிச்சிருக்கோம் சொல்லிட்டு உட்காந்து எண்ணி பார்த்துட்டு இருக்க, அங்க நம்ம ரெட் பாம்பு வராப்ல செம்ம கோவத்துல வராப்ல, நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, இந்த மாதிரி வந்துட்டு எங்க கடவுளுடைய பேரை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரிலாம் இன்னொரு தடவை பண்ணாதீங்கன்னு சொல்ல, நீ யாரா கோமாளி இங்க இருந்து வெளியே போடான்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை வந்துட்டு நம்ம ரெட் பாம்பு வந்து அவ்வளவுதான் நம்ம ரெட் பாம்புக்கு வருது பாருங்க கோவம், யாரை பார்த்துட்டா கோமாளின்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பாம்பா மாறி வச்சு செய்யறாப்ல அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே லேடின்னு கூட பார்க்கல, செம்ம கடி கடிச்சிட்டு வாய் ஃபுல்லா ரத்தத்தோட நம்ம ரெட் பாம்பு வெளியே வராப்ல வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு யார் இந்த மாதிரி ஏமாத்தினாலும் சரி நான் அவங்கள விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரெட் பாம்பு அப்படியே பாம்பா மாதிரி காட்டுக்குள்ள போக, இப்போ ரிச்சாவுடைய அப்பாவை ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷனால வந்துட்டு ஒரு கண்ணு போயிடுச்சா இல்லை என்னன்னு தெரியல, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஆனால் ரிச்சா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ரிச்சா மொத்த கதையும் சொல்றா, இந்த மாதிரி வந்துட்டு அது ஒரு பாம்புப்பா, இந்த மாதிரி வந்துட்டு பழிவாங்க தான் வந்திருக்கு, ஹீரோவையும் வந்துட்டு டார்கெட் வச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மொத்த கதையும் சொல்ல. ஆனால் நம்ம ரிச்சாவுடைய அப்பா அது பாம்பா இருந்தா என்ன, நாகினியா இருந்தா என்ன, பொம்பளையா இருந்தா என்ன, அவன் அட்டாக் பண்ணிட்டால நான் மட்டும் டிஸ்சார்ஜ் ஆகி வரட்டும், அவளை வச்சு செய்யறேன்னு சொல்லிட்டு ரிச்சாவுடைய அப்பா வந்துட்டு நம்ம நாகினி மேல செம்ம கடுப்பாவ. இதோட இந்த பார்ட் முடியுது. ஆக்சுவலி இந்த பார்ட் கொஞ்சம் குட்டியாவே முடிஞ்சிருச்சு, பிகாஸ் ஏன்னா அடுத்த எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சப் இல்லை, அதை தேடி கண்டுபிடிச்சு நான் பாத்துறேன், ஆனா நாளைக்கு கண்டிப்பா வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவேன் அடுத்த பார்ட்டே. ஸோ மறக்காம பாண்டிச்சேரி குயின் 2.0 சேனல்ல வந்துட்டு பாருங்க, ஏன்னா அதுல ஒரு தாய் ஜாமா, அதுவும் ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி, அதுவும் இப்ப புதுசா அப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆன ஒரு லவ் ஸ்டோரி, அது தமிழ்ல இல்லைன்னு நினைக்கிறேன், கண்டி ஆமா நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இஷ்டம் இருக்கிறவங்க போயிட்டு லிங்கை செக் பண்ணி பாருங்க, கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். டாடா, பை பை, see you.